நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து என்னென்ன லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயம் கொண்ட ஸ்பவுஸ் வருவாங்க அப்படிங்கிற லக்னா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பவுஸ் ஆஸ் பர் யுவர் லக்னா, அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற லக்னம் விருச்சிகம். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயமான ஸ்பவுஸ் வருவாங்க, முதல்ல விருச்சிகம் என்ன லக்னம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். காலபுருஷனோட லக்னாதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாயோட லக்னம் விருச்சிகம். அதாவது செவ்வாய் வந்து இனிஷியேஷன், நான் செய்யறேன், நான் பாத்துக்கிறேன், நான் பண்றேன்னு சொன்னா அந்த விருச்சிகம் செவ்வாய் வந்துடும், மேஷமும் வந்துடும். அந்த காலபுருஷனோட லக்னாதிபதி அஷ்டமாதிபதி மேஜர் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் லைஃப்ல பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அப் எக்ஸ்ட்ரீம் டவுன், இந்த மேஜர் டிரான்ஸ்பர்மேஷன் விருச்சிகம் ஒவ்வொருத்தருமே லைஃப்ல பார்ப்பாங்க. வீழ்ந்து விருச்சிகம் முழுசா வீழ்ந்தானும் கிடையாது, முடிச்சாங்கன்னும் கிடையாது, வேற லெவல் அப்பியோலையும் விருச்சிகத்தை பார்க்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராடனரி டிரான்ஸ்பர்மேஷன் விருச்சிகம் ஃபேஸ் பண்ணாதான் அவங்க எக்ஸ்ட்ராடனரி சக்சஸ் அடைவாங்க. சாதாரணமா சக்சஸ் அடைஞ்சாங்கன்னா பொருந்தோ வரதும் போனோங்கிற விருச்சிகம், ஆனா அன்எக்ஸ்பெக்டட் மேஜர் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் டர்பலன்ஸ் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விருச்சிகம் ஜெயிக்கிற விருச்சிகம். அந்த லக்னாதிபதி அஷ்டமாதிபதியான விருச்சிக லக்னக்காரங்களுக்கு காலபுருஷனுடைய ஏழாம் பாவமான துலாம் பன்னெண்டா வருது. அப்ப ஏதோ விதத்துல ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, சில விஷயங்களை அவங்க இழந்தாகணும். காலபுருஷனோட ஒரிஜின் ஏழுங்கிறது செக்ஷுவல் பெட் பிளஷர் பிளஸ் ஷேரிங் அண்ட் நெகோசியேஷன், ஒன்னு விட்டு கொடுத்தாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் துலாமுடைய தன்மை. அந்த காலபுருஷனோட ஒரிஜினல் ஏழாம் பாவன துலாம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பன்னெண்டாம் பாவமா வந்துருது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல கணவனாலேயோ மனைவியாலேயோ விரயம் ஏற்படும், பண விரயம், உடல் விரயம், மன விரயம், கால விரயம், நேர விரயம், எமோஷனல் விரயம், இல்ல கணவனோ மனைவியோ விரயம். இந்த ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ விதத்துல நம்ம ஸ்பவுஸுக்கு ஒண்ணு இழக்க போறோம், எல்லாருமே அப்படிதான். அதுல இவங்க கொஞ்சம் அதிகமா உணர்வாங்க, அதீதமான பாதிப்பே உணர்வாங்க, நெகட்டிவா மட்டுமே உடனே போயிட வேண்டாம். ஏன்னா விருச்சிகத்துக்கு ஸ்பவுஸா வர்றது எந்த வீடு அப்படின்னா ரிஷபம். கடந்த ஜென்மத்துல என்னென்ன விதங்கள்லாம் புண்ணியம் செஞ்சிருக்காங்களோ அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் ரிஷபம் ஒரு லக்னத்துக்கு ஒரு பாவமா வரும். எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் ரிஷபம் ஒரு பாவமா வருது அப்படின்னா கடந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய பலன் அந்த பாவம் மூலமாக அவங்க அனுபவிப்பாங்க. அந்த பாவம் மூலமாவேனா டைரக்டா ஸ்பவுஸ் மூலமா மட்டும் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் த ஸ்பவுஸ் அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த ஸ்பவுஸ் நல்லவரோ கெட்டவரோ நல்லவரோ கெட்டவரோ அது செகண்டரி, அது மேரேஜ் லைஃப் ஒரு டிக்னிட்டி வேற. ஆனா நல்ல புண்ணிய பாவம் ஆக்டிவேட் ஆகணும், தனம் குடும்பம் வாக்கு ஆக்டிவேட் ஆகணும், ஹார்ட் அண்ட் மணி வரணும் அப்படின்னா விருச்சிகம் அந்த கல்யாணங்கிற மேஜர் டர்பலன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும், சில விஷயங்களை இழந்தாகணும். அதுல மூணு நட்சத்திரம் இருக்குல்ல விருச்சிக லக்னக்காரங்களுக்கு, லக்னம் போய் விசாகத்துல விழுந்திருக்கலாம், அனுஷத்துல விழுந்திருக்கலாம், கேட்டையில விழுந்திருக்கலாம், எந்த பாதத்துல வேணாலும் விழுந்திருக்கலாம். ஏன்னா ஒன்பது பாதம் இருக்கு, விசாகம் நாலு, அனுஷம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு, கேட்டை ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இத்தனை ஒன்பது பாதங்களும் எந்த லக்னத்துல பாதத்துல வேணாலும் லக்னம் விழுந்திருக்கும். அது சுயஜாதகம் தான் முடிவு பண்ணி, இப்ப நான் சொல்றது பொது பலன், 80% 90% வரைக்கும் கண்டிப்பா பொருந்தும். அது ஒரு சிவியரிட்டி ஆர் குட் அண்ட் பேட் மட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் டிகிரி ஏறும், தசாபதி கோச்சாரத்தை பொறுத்து மாறும். என்ன மாதிரி ஸ்பவுஸ் வருவாங்க விருச்சிக லக்னக்காரங்களுக்கு, ரிஷபம். இவங்க ஹைலி எமோஷனல், ஹைலி சென்சிட்டிவ், எமோஷன்ஸ்க்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பணம் அப்புறம் இருக்கட்டும், எனக்கு எமோஷன் செக்யூரிட்டி கூட, எனக்கு மைண்டு கம்ஃபர்ட் கூட, எனக்கு ஒரு சேஃபா ஃபீல் பண்ணவே, என்ன நீ ஃபீல் பண்ணு, நான் ஒண்ணு ஃபீல் பண்ற மாதிரியும் விருச்சிகம் கேட்கும். ஆனா வர்ற ஸ்பவுஸ் என்ன, நிலராசி, இது வந்து நீர் ராசி, கிரவுண்டட் ராசி, ப்ராக்டிக்கலா யோசிக்கும். நமக்கு ஸ்பவுஸால என்ன மாதிரி லாபம், நம்ம ஸ்பவுஸ் நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாங்களா, நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்களா, ஃபேமிலி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபம் யோசிக்கும். அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பவுஸ் கிட்ட ரிஷபம் எதிர்வா இருக்கும். ஆனா இவங்க அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் தனக்கு கிடைச்சாதான் விருச்சிகம் அந்த கம்ஃபர்டபிளா கொடுக்குறேன்னு சொல்லி நிற்கும். அப்ப விருச்சிக லக்னக்காரங்களை யாராவது கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த எமோஷனல் செக்யூரிட்டி உங்க ஸ்பவுஸுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்களே, நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துட்டீங்கனாலுமே, ஆனாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஸ்பவுஸ் மூலமாக நீங்க நிறைய விஷயங்களை அடைய முடியும். ஆனா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பவுஸ் வராங்க, ஒன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, பேசி அர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாத ஒரு ஸ்பவுஸ், அக்ரஸிவா அரகண்டா ஸ்டபனா இருக்கிற ஸ்பவுஸ், தான் முடிச்ச முயல மூணு காலுக்கு, தான் முடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் அப்படின்னு வயசு வித்தியாசம் பார்க்க கோபம் வந்துச்சுன்னா வார்த்தையில கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பவுஸ் தான் உங்களுக்கு வரும். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே
படிச்ச படிப்புக்கும் செய்யற வரைக்கும் சம்பந்தம் இல்லாம ஸ்பௌஸ் இல்ல பேச்சையும் புத்தியும் காசாக்குற ஸ்பௌஸ் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன் இல்லையா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்றத நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ் இப்படி சொல்றேன். நிறைய பேசுவாங்க, நிறைய யோசிப்பாங்க, மத்தவங்க நிறைய அப்ளை பண்ணுவாங்க, மத்தவங்களுக்கு நிறைய கைடு பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்ல சர்வைவல் வருமானம் எடுப்பாங்க. பிறந்தா நம்ம சம்பாதிச்சது அவரும் பண்ணீங்களா இருந்தாலும் நானும் அதுல உங்களுக்கோ எனக்கு யாருக்கோ சும்மா சாப்பாடு கிடைக்காது, குடும்பத்தை ஓட்ட முடியாது. கணவந்தாலும் மனைவியா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் எவ்ரிபடி ரன்னிங் பிஹைண்ட் மணி, பிகாஸ் மேண்டட்டரி இந்த உலகத்துல சர்வைவலுக்கு மணி தான், விட்டமின் மணி. அதாவது இல்ல நான் ரொம்ப ஒழுக்கோ நீங்க ரொம்ப ஒழுக்கோ இவன் மோசம் அவன் மோசம் இவன் மணி மேடம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. யாரையும் ஏமாத்தாம, எங்கேயும் யாருக்கும் பணத்தையும் திருடாம, துரோகம் பண்ணாம, இல்லாத இருக்குன்னு சொல்லாம, அடல்ட்ரேஷன் பொல்யூஷனுக்கே சப்போர்ட் பண்ணாம, எந்த விதத்துலயுமே துரோகம் பண்ணாம சம்பாதிக்கிற உழைக்கக்கூடிய எல்லா பணமும் நல்ல பணமே. ரத்தக்கரை படிஞ்சாலோ மத்தவங்களோட அழுக படிஞ்சாலோ சுரண்டி எடுத்து பிடிங்கினாலதான் அது துரோக பணமாக கருதப்படும். அதனால இதெல்லாம் கணக்குல வச்சுக்காதீங்க, இதெல்லாம் போட்டு அலட்டிக்காதீங்க. அந்த மணி மைண்டட் ஸ்பௌஸ் உங்களுக்கு வருவாங்க. இன்னொன்னு, கணவன் மனைவி கிடையில சந்தேகம் அப்படிங்கிறது தலைவிரிச்சாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரு காலகட்டமாவது அந்த சிச்சுவேஷன் அவங்க தாண்டுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. விருச்சிக லக்னத்துக்கு கட்டிக்கிட்ட ஸ்பௌஸ், நீங்க ஆணோ பெண்ணோ விருச்சிக லக்னத்தை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு நீங்க லைஃப்ல நடந்துடாதீங்க. அது மொபைலா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதா இருக்கலாம், சொந்தக்காரங்க கிட்ட மாமா அத்தை பொண்ணு கிட்ட அத்தை மாய்கிட்ட பேசுறதா இருக்கலாம், மனைவியோ கணனோ சந்தேகப்படும்படியா விருச்சிக லக்னத்தை யாராவது கல்யாணம் பண்ணிருந்தா அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. விருச்சிகம் ஒன்ஸ் நெகட்டிவ் இம்பாக்ட் மட்டும் ஃபீல் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து அவங்களால ஓவர்கம் பண்ணி வர முடியாது. ஏன்னா நீங்க கல்யாணம் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து போர்வெல் குழாய் மாதிரி ஆழ்துளை கிணறு கிணறு, அவங்களுக்கே அங்க ஃபர்ஸ்ட் என்ன எமோஷன் டீப் எந்த இருக்குன்னு தெரியாது, கட்டிட்டு உங்களுக்கும் அது புரியாது. ஆனால் இதுல எப்பவுமே கவனம் இருங்க. அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரங்க இல்ல விருச்சிக ராசிக்கும் 50% பொருந்தும். உங்க ஸ்பௌஸ கணவனோ மனைவியோ ஒன்ஸ் சந்தேகப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சந்தேகம் உறுதியும் உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கு விடுவே இந்த ஜென்மத்துல கிடையாது. ஒன்னு அக்செப்ட் ரியாலிட்டின்னு சொல்லி சமூகத்துக்காகவோ குடும்பத்துக்காகவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிருவீங்க. உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு அவங்களை அழிக்கிறதுக்கு உண்டான எல்லா டாக்டிக்ஸையும் யோசிக்க ஆரம்பிச்சு அதுலயும் எனர்ஜி வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. உங்களால அவங்க நல்லா இருக்கிறதையும் உங்களால உணர்வு ஜீர்ணிச்சுக்க முடியாது. நம்ம இங்க ஸ்ட்ரகிள் இருக்கோம், என்ன நம்ம விரிச்சுக்கோம், அங்க அவங்க ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களை கொல்லும். ஏன் அப்படின்னா அது ஜாலியா தான் இருப்பாங்க, அது ரிஷபம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. அவங்க என்ன லக்னம் என்ன ராசியக்காரங்களா இருந்தாலுமே சரி, அவங்க ரிஷபம், அவங்க தன்னோட சேஃப் செக்யூர்ல எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. இதெல்லாம் யதார்த்தமா ஓகே பார்ட் ஆஃப் த லைஃப் போயிட்டே இருப்பாங்க. இங்க விருச்சிகம்னா குமுறி 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 எப்படி எல்லாம் பழிவாங்களா, என்ன மாதிரில என்ன மாதிரி துன்புறுத்திக்கலாம், என்ன மாதிரி அவங்கள பழிவாங்களான்னு சொல்லிட்டு தன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்லயும் என்டையர்ல சரௌண்டிங் டிஸ்ட்ரக்ஷன்லயுமே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தக்கூடிய ஸ்பௌசும் உங்களுக்கு வாய்க்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. கடந்த பிறவியில் எந்த ஸ்பௌஸ் பிராமினா இருந்திருக்காங்களோ, எந்த ஸ்பௌஸுக்கு பிராமின் சம்பந்தம் ஏற்படுமோ, எந்த ஸ்பௌஸ் டீச்சரா கன்சல்டன்டா அட்வைசரா கைடா லாயரா ஜோதிடரா ஃபினான்சியல் கன்சல்டண்டா அக்கௌண்ட்ஸ் பேங்கிங் இந்த மாதிரி எகெயின் ஒயிட் கலர் ஜாப் இந்த மாதிரி தொழில் கொண்ட ஸ்பௌஸை நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஒன்னா அந்த ஸ்பௌஸ் எதிரியால் அவசரப்படுவாங்க, இல்ல உடல் உபாதைகளால் அவசரப்படுவாங்க. எதிரி இந்த சென்ஸ் எனிமிட்டியை வளர்த்துக்குவாங்க, அதிகப்படுத்துவாங்க. விருஷபம் வந்து பஞ்சாயத்து ராசி, எப்பவுமே அவங்க வீட்லயோ அவங்க இருக்கிற இடத்துலயோ அவங்க பேசுற இடத்துலயோ பஞ்சாயத்து உருவாயிடும். அப்போ ஒன்னா லைஃப் டைம் எனிமிட்டி உருவாக்கிக்குவாங்க, இல்ல லைஃப் டைம் எதிரிகளை உருவாக்குற இல்ல லைஃப் டைம் க்ரானிக் டிசீஸ் உருவாக்குற ஸ்பௌஸ் தான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்பௌஸோட ஆரோக்கியத்துல அதிக கவனம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த எமோஷனல் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் டிச் பண்ணிட்டு ஓகே இட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு கமிட் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபுல் ஃபிளெஜ் அதுல கவனத்தை செலுத்திட்டு உங்க கேரியர்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்க செக்யூரிட்டி நீங்க பாத்துட்டு அவங்களுக்கு எமோஷனல் செக்யூரிட்டி கொடுங்க. உங்களுக்கு கிடைக்காத செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுங்க. ரிஷபத்துக்கு ஃபர்ஸ்ட் எமோஷனல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஃபுட்டு, நல்ல சாப்பாடு, நல்ல செக்ஸ், நல்ல பணம், நல்ல சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரிஷபம் தாராளமா எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதுக்கு வழங்க ஆரம்பிச்சிடும். ரிஷப லக்னக்கார ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு எமோஷனல் செக்யூரிட்டி கொடுத்துருங்க. விருச்சம் உங்களுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணும், ஏன்னா ரெண்டு தான் நீங்க எனர்ஜி சேர்ந்திருக்கீங்க. நீங்க என்ன லக்ன ராசியாவது இருந்துட்டு போங்க, இதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் 15 டு டிசம்பர் 17 அந்த பீரியட்ல வர அனுஷ நட்சத்திரத்து அன்னைக்கு அல்லது விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு அல்லது கேட்ட நட்சத்திரத்து அன்னைக்கு ஒரு 108 எலுமிச்சை மலை மாலை பச்சை நூல்ல அல்லது மஞ்சள் நூல்ல உங்க கையால இரட்டை நூல் கோர்த்து அம்பாளுக்கு குரூரான பெண் தெய்வத்துக்கு சாட்டுங்க. நீங்க எப்பவுமே படுக்கிற பெட்ரூம்ல ஒரு தட்டு வச்சுக்கோங்க, கிளாஸ் பவுல் வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் பவுல்ல கல்லு பிள்ளை ஹிமாலயன் ராக் சால்ட் போட்டுக்கோங்க. எலுமிச்சை மலை தன்னால கட் பண்ணி பிளக்கணும், கட் பண்ணிடக்கூடாது, பிளந்து
ஃபுல்லா ஓபன் ஆயிட வேண்டாம் எலுமிச்சம்பழத்தை நாளா பிளந்து அது அந்த லெமன்ல நடுவில் நிக்க அந்த உப்புல நிக்க வச்சுட்டு கட்டில்கிட்ட நீங்க ஓரமா வச்சிருங்க ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் 20 நாளே விடுங்க அதுல இருக்கிற வீட்டுல இருக்கிற உங்க ரூம்ல இருக்கிற எனர்ஜி எல்லாம் அதை எடுக்கட்டும் கணவனுக்கு இருக்கிற சலசலப்பெல்லாம் அதை எடுக்கட்டும் அதுக்கப்புறம் கொண்டு போய் லெமனை யாரும் கால் மீது விடாம இடத்துல கசக்கி வீசிடுங்க இல்ல டஸ்ட்பின்ல போட்டு த்ராஷ் பண்ணிடுங்க அந்த கல்லு போட்டு தண்ணியில கரைச்சு ஊத்திடுங்க அது போயிடும் அடிக்கடி உங்களை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பச்சை புல்வெளிக்கோ பசுமாடு தொழும் இருக்கிற இடத்துக்கோ இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டே இருங்க டிராவல் பண்ணிட்டே இருங்க இல்ல கார்ல லாங் டிஸ்டன்ஸ் போறது இதெல்லாமே உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஒருத்தரோட ஃபீலிங்ஸ்க்கு ஒருத்தர் ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிறது ஏன்னா ஒண்ணு வந்து கிரவுண்டட் ராசி விருச்சிகம் வந்து சென்டிமெண்டல் ராசி அப்போ ஒருத்தருக்கு கிரவுண்டடான திங்ஸ் மெட்டலிஸ்ட் திங்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மெட்டலிஸ்ட் திங்ஸ் விருச்சிகம் ஸ்பௌஸ் கொடுத்துருங்க அவங்களுக்கு வேண்டிய உணவு உடை இருப்பிடம் பினான்சியல் செக்யூரிட்டி மென்டல் செக்யூரிட்டி பிசிக்கல் செக்யூரிட்டி அவங்க ஃபேமிலி கவனிக்கிற மாதிரி எல்லா செயல்பாடுகளும் நீங்க செஞ்சிருங்க அவங்களுக்கு கூட அவங்க குடும்பத்தை நீங்க கவனிச்சிருங்க நீங்க விருச்சிகத்தை கட்டிட்டு இருக்கிறவங்க லக்னமோ ராசியா இருக்கிற விருச்சிகத்தை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அவங்களுக்கு எமோஷனல் செக்யூரிட்டி மட்டும் கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு தோல் மட்டும் கொடுங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீங்க பெண்ணா இருந்தா கணவனுக்கு நான் இருக்கும் இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் கொடுங்க ஒரு ஃப்ரெண்டா ஒரு பாய் ஃப்ரெண்டா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா உங்க ஸ்பௌஸுக்கு மாறிடுங்க இது மட்டும்தான் உங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபார்வர்டா எடுத்துட்டு போக முடியும் வேற எந்த விதத்துல நம்ம பரிகாரம் அதீதம் தேடினாலுமே ரிஷபம் பஞ்சாயத்து ராசியா போயிடும் ரிஷபத்துக்கு ஏழாம் மாமா ரிச்சிகம் வந்துடும் நிலராசியா ரிஷபம் ரிஷபம் போயிடும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியான ரிச்சிகம் ரிஷபத்துக்கு ஸ்பௌசா வருது காலபுருஷனோட ரெண்டாம் பாவன தனம் குடும்பம் பினான்சியல் செக்யூரிட்டி ஃபேமிலி அப்படிங்கிற ரிஷபம் விருச்சிகத்துக்கு ஏழாம் பாவமா வருது ரிஷபம் இப்ப நீங்க கல்யாணம் வைக்கிறவங்க எப்பவுமே உங்க அவங்க குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுப்பாங்க அதை நீங்க அக்செப்ட் பண்ணிதான் அவனை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அந்த குடும்பத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அவங்கள எல்லாம் கவனிங்க அப்புறம் உங்களை கவனிங்க அப்புறம் உங்க குடும்பத்தையும் கவனிங்க விருச்சிகத்தால எதையுமே மல்டி டாஸ்கிங்கா பண்ண முடியும் ஆனா அவங்க எனர்ஜி அப்படியே ட்ரைன் ஆயிடும் அப்படியே அந்த ஒரு இருட்டுக்குள்ள போயிருவாங்க தன் அப்படியே சுருக்கிடுவாங்க ஒரு வெளிவர முடியாத ஒரு பயத்திலயோ வெளிவர முடியாத ஒரு கன்ஃபியூஷன்லயோ போய் டைலமாலயோ சிக்கிடக்கூடாது வச்சுக்கோ வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப போய் எமோஷனலா போய் எப்படி ஸ்பௌஸ் வச்சு நச்சு 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 முதுகில் ஏறி அரிக்க கூடாது இப்படி லைட்டா ஒரு ஸ்டெப் பின்னால் என்ன லைஃப் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா விருச்சிகம் தப்பிச்சிடும் இப்போ இந்த சிஜில் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த சிஜில் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஜில் வந்து என்ட்ரன் போலதான் இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இந்த சிஜில் நான் இப்ப தயாரிச்சிருக்கிறது பிசினஸ்ல அபுண்டன்ஸ் பிசினஸ் நல்லா போடணும் நல்லா நிறைய தொழில்கள் நான் பண்ணணும் அதுல நல்ல வருமானம் எடுக்கணும்னு இந்த ஒவ்வொரு சிம்பிளுமே ஒரு விஷயத்த குறிக்கும் இது டபிள்யூ இது எல்லாத்துலயுமே ஒரு சிம்பிள் இருக்கு லக் இந்த ஏரோ தான் எனர்ஜி பாயிண்ட் எந்திரங்கள் எப்படி ஒரு எனர்ஜி இருக்கோ அந்த மாதிரி சிஜில்லையும் எனர்ஜி இருக்கு இது எல்லாமே எனர்ஜி சிஜில் தனித்தனியா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்துல என்ன கிரகம் என்ன மாதிரி விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த சிஜில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம் பிளஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஸ்பெசிபிக்கா கேட்டுட்டு அதை ஆக்டிவேட் பண்றோம் இது வந்து பிசினஸ்க்கு இப்போ இந்த சிஜில் இது வந்து பர்சனலைஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிரைவ் ஒரே மாதிரி கலர் காம்பினேஷன் கண்டிப்பா வராது இது பாருங்க இது வந்து பியூர்லி ஹோம் வீடுக்காக இவங்களுக்கு ஜெந்த ஜாதகத்துக்கு வீடுதான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தரமா ஒரு வீட்டுல இருக்க முடியல வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல எப்ப சொந்த வீடு வாங்குவோம் நிறைய தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த சிஜில் இது பாருங்க குட் ஜாப் குட் ஜாபுக்காக இந்த சிஜில என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபோர் சைட்ஸ் வந்து இது ஃபுல்லி டிராயிங் அந்த ஸ்பெசிபிக்கான ஜாதகருக்கு இது வரைஞ்சு அவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி இது வரைஞ்சு இது எனர்ஜைஸ் பண்ணுவோம் இது எனர்ஜைஸ் பண்ணி 108 மந்திரம் உருவேத்திட்டு தான் இந்த சிஜில் வந்து ஜாதகருக்கு கொரியர் அனுப்பப்படுது இது வந்து ஃபுல்லா ஃபோர் சைட் செட்டே பொட்டிட்டு இதுக்கு சில ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் கிஃப்டாகவும் வரும் கோமதி சக்கரம் போல சில ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் கிஃப்டாகவும் வரும் இந்த சிஜில் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி சேன் பண்ணணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டா வந்துடும் ஒரு சின்ன ரிப்போர்ட்டாகவும் வந்துடும் இது வந்து உங்க கண்ணில் தென்படுறதுனா டெய்லி நீங்க அதுல முழிக்கிற மாதிரி இல்ல அதை பார்த்துட்டு படுக்கிற மாதிரி உங்க வீட்டுல ஒட்டி வச்சுட்டாலே போதும் உங்க ஒர்க் பிளேஸ்ல ஒட்டி வச்சுட்டாலே போதும் யாருக்கு பெருசு நீங்களா விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம் ரெண்டாவது இந்த யந்திராஸ் இப்போதைக்கு குரு யந்திரா மட்டும்தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க எல்லாமே நம்பர்ஸ் 4x4 சைஸ்ல கேஆர்எஸ் கபில்ராஜ் அவர்கள் என்னோட குரு சொல்லி கொடுத்த யந்திரா டெக்னிக் இது குரு அப்படின்னீங்கன்னா 27 கவுண்டிங் வரும் இப்படி கூட்டாலும் 27 வரும் இப்படி கூட்டாலும் 27 வரும் எந்த விதத்துல கூட்டாலும் 27 வரும் இந்த மாதிரி ஒரு யந்திரா கவுண்டிங்க தகத்துல எழுதி இதை 108 நாள் எனர்ஜைஸ் பண்ணி 108 மந்திரங்கள் உருவத்தி குரு மந்திரத்தை உருவெழுத்தி இந்த யந்திரா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த யந்திரா ரெடி பண்ணது நம்ம பாஸ்கர் சர்மா தான் நான் எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டேன்
பாஸ்கர் சோ ஏன்னா எந்திரங்கள் இந்த சிஜி எல்லாமே வந்து எல்லாருமே வரையவும் முடியாது, எல்லாரும் வரைஞ்சாலும் அது வேலையும் பண்ணாது. நம்ம எல்லா பக்கம் ஆன்லைன்ல சும்மா காசு கொடுத்து 1000 ரூபாய் 10000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுலாமும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அதுல யார் அதை எழுதுறாங்க, அதுக்கு என்ன எனர்ஜி கொடுக்குறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யந்திர மந்திர தந்திரா இது மூணுமே நம்ம நம்ம எனர்ஜி வச்சு ப்ராடக்ட்ஸ் எதா இருந்தாலுமே நம்ம அதுல செலுத்துவோம். யந்திரமா இருந்தாலும் சரி அதுல மந்திர பிரயோகமும் இருக்கும், தாந்திரிக் பிரயோகமும் இருக்கும். அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பாஸ்கர் சர்மா யந்திரத்தை எப்படி அனலைஸ் பண்ணாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு சிஜில் தேவைப்படுது, யந்திரம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமா இந்த வாட்ஸ்அப் 7373092818 மெசேஜ் பண்ணுங்க. இது பியூர்லி பிசினஸா இருந்தா, பிசினஸா டைவெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த காலத்துல பிசினஸ் எங்கேயோ போய் நம்ம பொய்யை பித்தலாடுத்து நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒண்ணு நமக்கு நல்லது நடக்கும்னா ஒரு 100, 200, 1000 போன ஒண்ணும் தப்பு இல்லையே. இது வந்து கெட்டு போற பொருளும் கிடையாது, பின்னியும் பவர்ஃபுல்லான சோலால எனர்ஜி செய்யப்பட்டது. நான் என்னை சுத்தி எப்பவுமே எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பேன். எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பர்மனண்டா பல வருஷமாங்கிறது தெரியாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பூசத்தை ஆக்டிவேட் பண்றேன், என்னோட 10ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணேன். இது நான் கரசை கர்ணம் அப்படிங்கறதுனால யானை, இது வந்து நான் பர்மிக்கவே சொல்லியிருப்பேன். இது யானை, துதுக்கி தூக்கி இருக்கிற யானை. எனக்கு அஸ்வினி ரொம்ப பலமான ஜாத்துல சம்பந்தப்படுறதுனால ஹார்ஸ் ஷூ வச்சிருப்பேன். குதிரை கால்ல இருந்தே கழட்டப்பட்டேன் லாடம், அது அந்த குதிரை போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சுவலா கிடைச்சது. அது பிளஸ் என்னோட அனுஷம், 2ஆம் பாவமான அனுஷத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு அதுக்கு வந்து இந்த மான், அஸ்வினி ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த சரஸ்வதி, எல்லாமே எனக்கு கேது நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நம்ம கணபதி பப்பா மோரிய துந்தி கணபதி இருக்கிறது. இது எல்லாமே ஒரு நம்ம சுத்தி ஒரு எனர்ஜி கிரியேட் பண்றது. அந்த நட்சத்திரத்தை போய் நம்ம டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது, அங்க போய் நம்ம டைரக்டா ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் நம்மளை சுத்தி எப்பவுமே வச்சிருக்கணும். நம்மளை சுத்தி தீபம், தீபம் இந்த சென்ஸ் நெய் தீபம் ஏத்துறது விசேஷம், அல்லது நல்ல நிலையாவது தீபம் எப்பவுமே அணையாம நம்ம இருக்கிறதுல இருந்துக்கிற மாதிரி பாக்குறது நம்மளோட அவுரா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ஸோட, பாசிட்டிவ் அவுராவோட, பாசிட்டிவ் திங்ஸோட, பாசிட்டிவ் தாட்ஸோட, பாசிட்டிவ் வேர்ட்ஸோட லைஃப் ரன் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். இன்னொரு விஷயம், பிப்ரவரி 27 அன்னைக்கு வந்து ருத்ரகாளி ஸ்பிரிச்சுவல் மட்டில் கல்பாத்தியில பாஸ்கர் சர்மாவோட மடத்துல மாந்தி பரிகாரம், பித்ருதோஷத்துக்கும் மாந்திக்குண்டான பரிகாரம் நடக்குது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் போட்டிருக்கேன். அதுல பங்கெடுத்துக்கு விரும்புறவங்களும் 7373 மெசேஜ் பண்ணுங்க. 7373092818 மந்த்லி நம்ம அதை நடத்தலாம்னு இருக்கோம். மாசம் மாசம் எனக்கு நேரில் வர முடியாட்டியுமே என்ன யாகத்துல என்னோட சங்கல்பம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க ரெகுலர் சப்ஸ்கிரைபராகவே அந்த ஹோமத்துக்கு மாறிடலாம். உங்க பேருக்கு ஒவ்வொரு மாசம் அமாவாசை பௌர்ணமி ஹோமத்தை அன்னைக்கு நிச்சயமா பாஸ்கர் வந்து சங்கல்பம் எடுப்பாங்க. 8000 பேர் அதுல நீங்க கலந்துட்டீங்கனாலுமே 8000 பேருக்கும் பாஸ்கர் சங்கல்பம் எடுப்பாரு. நாங்க கண் கூட 4 மணி நேரம் பேர் லிஸ்ட் மட்டுமே வாசிச்சு நாங்க பாத்துருக்கோம் பாஸ்கர் ருத்ரகாளி மடத்துல திண்டுக்கல்ல நத்தத்துல நடக்கும்போது. அதனால எந்த ஒரு நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணியாச்சு அப்படின்னா எந்த ஒரு விதத்திலுமே குறை நிச்சயமா இருக்காது, நிறைவு மட்டுமே இருக்கும் எந்த விஷயத்த தொட்டாலுமே. அது ஒரு ஜாபா, ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு பிசினஸா வேணா கன்வெர்ட் ஆயிருக்கே தவிர, ஏன்னா எகே தான் சொன்ன மாதிரி சர்வைவல், மற்றபடி வேற எந்த மாதிரி ஒரு நடக்காத விஷயத்த இது செஞ்சு அது பண்ண ஆயிடும் சொல்றது எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் கிடையாது. இதுல எந்த விதமான கம்பல்ஷனும் இல்லை. நான் நார்மலாவே உங்களுக்கு மற்ற எல்லா ஆக்டிவேஷன் டெக்னிக்கும் நான் சுவிச்சல் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். இது எந்த வாங்கலைன்னா இந்த சிஜில் வாங்கலைன்னு இந்த ஐடல்ஸ் எல்லாம் வாங்கலைன்னா இதெல்லாம் நடக்காது கிடைக்காதுலாம் கிடையாது. நம்ம ஆக்டிவேஷனும் ரொம்ப தீவிரமா நம்ம மனசுல கனெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எந்திர மந்திராஸ் தந்திராஸ் எல்லாம் நம்ம தொடரும். இது பியூர்லி இட்ஸ் லெஃப்ட் டு யோர் சாய்ஸ். ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் டைம் கிடைக்கும் போது நிச்சயமா ரிப்ளை பண்றேன். பர்சனல் ஜாதகம் மட்டும் எப்பவுமே கமெண்ட்ல கேட்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பா நான் படிக்கதான் செய்யறேன். அஸ்டோபர் பெகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர், லவ் யூ ஆல் கைஸ். உங்களாவது என்னைக்குமே நானு உங்களுக்காக நான் பேசுறேன், உங்களாலதான் பேசுறேன். பிரபஞ்சம் என்னைக்கு லாக் பண்ணுதோ அன்னைக்கு நம்ம கம்யூனிகேஷனே லாக் பண்ணிடுவோம். தேங்க்யூ சோ மச். End meeting.